பத்தி வாங்க அப்படி இப்போ 20ஆம் தேதி நியூஸில் வந்திருக்கு. 2020 2ஆம் மாதம் 20ஆம் தேதி சில சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் 5 மாத குழந்தையுடன் தலைமுறைவாதிகள் என்று சொல்லி வந்து போட்டிருக்கீங்க. அதில் வந்து அதுண்ட உண்மையான ரீசன் வந்து வெளிப்படையில், அது சும்மா ஒரு ஊடகங்கள் மூலமாக அந்த பொய் தகவல்களை வெளிப்பட்டு வந்தது. அதுக்கு உண்மையான ரீசன் வந்து என்னென்னு தான் நாங்கள் ரீசன் வந்து யாருமே கேட்கல. அதுக்கு சில பேர் கொமெண்ட்லேயும் போட்டிருக்கீங்க, அதில் உண்மையான ரீசண்டாக போட சொல்லி யாருமே போடலை. அது யாரும் அந்த அரசாங்கங்களும் கூடிய அதை வெளிப்படுத்தலை. அதுக்கு உண்மையான ரீசன் வந்து இந்த மாதம் 2ஆம் மாதம் 2ஆம் தேதி காலையில் இன்னொருவரோட போனவா அந்த போய் நான் அதை கொண்டு காலையில் போய் பிள்ளவாளை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் அப்போ என்ட்ரி கொடுத்துறேன். எனக்கு மனைவி வந்து மதுசனா, அவள் வந்து அவள் என்னோட போனவா 2ஆம் தேதி காலையில் அது நான் இளவாலை போலீஸ் ஸ்டேஷனோட என்ட்ரி கொடுத்தேன். என்ட்ரி கொடுத்து 4ஆம் தேதி வரையும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. இளவாலை போலீஸில் இருந்து 5 மாதம் குழந்தைய வீட்டை விட்டுட்டு தான் போனவா, தனியாக அறையில் கிடத்திட்டு போனவா. அது வந்து என்ன இளவாலை போலீஸுக்கு 4ஆம் தேதி அந்த பின்னேறம் வரையும் எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு தான் இளவாலை போலீஸ் நாங்கள் போய் கேட்டிருந்தாங்க, இந்த 5 மாதம் குழந்தைக்கு தகவல் ஒரு பதிலும் இல்லை, அதுக்கு என்ன முடிவுன்னு கேட்டு இளவாலை போலீஸ் சொன்னவ 48 மணி இடத்துல எங்களுக்கு முடிவு சொல்றேன்னு சொன்னவ. 5ஆம் தேதி காலையிலையும் சொல்லல, 6ஆம் தேதியும் சொல்லல. நாங்கள் இதை பார்த்துட்டு 5ஆம் தேதி இரவு புதுக்குடியிருப்புக்கு போனாங்க. புதுக்குடியிருப்பில் போய் அவன் நின்ற இடத்துல உடனே நாங்கள் பிடிக்கிறேன், சில இடங்களில் வேறு வேறு இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி தேடினாங்க. இரவு 1 மணி 1:30 போல தான் நாங்கள் அவள் போய் பிடிச்சது. ரெண்டு பேரும் ஒரே அறையில் இருந்தார்கள். அவரும் இருந்தவா மதுசனாவும் இருந்தவா, அவற்றை பேர் கனவு கயனுன்னு தான் கூட சொல்கிறவங்க. இப்போ அங்கே அவர் ரெண்டு பேரும் தான் இருந்தது. இருந்து நான் தான் பிடிச்சி கொண்டு வந்து அதே அடுத்த 6ஆம் தேதி காலையில் 4 மணி 4:15 மூலம் இளவாலை போலீஸில் ஒப்படைச்சு. ஒப்படைச்ச கூடி நான் சொன்னேன், இந்த கேஸை உடனே நீங்கள் கோர்ட்ஸுக்கு விடுங்க, நான் அதுக்கேற்ற ரீசனோட செய்கிறேன்னு சொல்லி அதுக்கு வந்து ஓம் ஓம்னு சொல்லி 8 மணி வரையும் பச்சை எங்களை மிளக்கெடுத்தேன் இளவாலை போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கு ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு இளவாலை போலீஸும் தெரியல. அதே டைம் 18ஆம் தேதி வரையும் எங்கள் பிள்ளையை தேடி வரையில, மதுசனா வரையில, அவன் பிள்ளையன்னு சொல்லி தேடி வரையில. 18ஆம் தேதி நான் 14 16 நாளும் நான் தான் வச்சு பராமரிச்சேன். நானும் எங்களோட அம்மாவும் தான் பராமரித்தது. அந்த 18ஆம் தேதி வரையும் வரையில. 18ஆம் தேதி வந்துட்டோன்னு என்ன பிள்ளைய பார்க்கணும், கை கோர்ட்ஸில் இருந்த ஓர்டர் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பிள்ளையை வாங்கி கொடுக்க சொல்லி இளவாலை போலீஸ் சொல்லியிருந்தேன். இளவாலை போலீஸ் சொன்னேன், 18ஆம் தேதி 18 நாள் இன்றைக்கு நான் தான் வச்சுருந்தேன், 16 நாள் என்னோட தான் இருந்தார். நீங்கள் கோர்ட்ஸுக்கு விடுங்க, நான் கோர்ட்ஸில் என்ன சொல்லினேன்னு சொல்லி கோர்ட்ஸில் ஒப்படைக்கணும்னு சொன்னேன். ஒப்படைக்க தான் கோர்ட்ஸுக்கு விட்டேன். வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி கோர்ட்ஸுக்கு விட்டேன். 19ஆம் தேதி விட நான் 19ஆம் தேதி மல்லா நீதிமன்ற நீதிமன்றத்தில் நடந்தது. 19ஆம் தேதி நடந்தது. 19ஆம் தேதி நடந்து நீதவான் நீதிமன்றத்தில்